வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது June 13, 2021 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை வந்து மேற்கொள்வதற்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை வந்து பார்த்திங்கன்னா ₹499 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங். ஸோ இவர் தான் நம்மளோட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். பாதுகாப்புத்துறை, அதாவது டிஆர்டிஓவுக்கு வந்துட்டு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹499 கோடி. செகண்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, G7 நாடுகளோட உச்சி மாநாடு நடைபெறும் இடம் வந்து பார்த்திங்கன்னா கான்வால் நகர், பிரிட்டன். இது எப்போ இருந்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா June 11 to 13 நடந்த மாநாடு தான் இந்த G7 உச்சி மாநாடு. இதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன், அமெரிக்கா, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். இந்த 7 நாடுகளும் G7 நாடுகளோட உறுப்பு நாடுகள். அடுத்ததான் வந்து இதோட சிறப்பு அழைப்பாளர்கள் பார்த்திங்கன்னா, இந்த நாடுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேரை வந்து இவங்க சிறப்பு அழைப்பாளர்களாக இதில் அழைச்சிருக்காங்க. எந்தெந்த நாடுகள்னு பார்த்திங்கன்னா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா. இந்த 4 நாடுகளை சேர்ந்த தலைவர்களை வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக G7 உச்சி நாடுகளோட உச்சி மாநாட்டில் கூட்டு. இந்த G7 உச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சனி அண்ட் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் பங்கேற்றிருக்காரு. அதாவது காணொலி உரை மூலமாக பங்கேற்றிருக்காரு. இதில் இவரோட காணொலி உரையில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, 3 முக்கியமான விஷயங்களை பற்றி இதில் சொல்லியிருக்காரு. சுகாதாரம், பருவநிலை மாற்றம், சுதந்திரமான சமூகம், இது 3க்கும் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு G7 நாடுகள்கிட்ட கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கரோனா தடுப்பூசி, இப்போ வந்து பேண்டமிக்காக இருக்கக்கூடிய கரோனாக்கான தடுப்பூசி மீதான காப்புரிமையை தற்காலிகமாக நீக்கிறதுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. நம்மளோட இந்திய பிரதமர் மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவோட அதிபர் கூட இதை பற்றி காப்புரிமை, அதாவது கொரோனா தடுப்பூசிக்கான காப்புரிமையை வந்து தற்காலிகமாக நீக்கிறதுக்காக G7 நாடுகள்கிட்ட வலியுறுத்தியிருக்காரு. ஏற்கனவே உலக சுகாதார நிறுவனத்துக்கிட்டையும் பிரதமர் நரேந்திர மோடியும் தென்னாப்பிரிக்க அதிபரும் வந்து இதை பற்றி ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க. 2020-21 நிதியாண்டில் வங்கிகள் வந்து வாராக்கடன்களை வந்து தள்ளுபடி செய்திருக்காங்க. ஸோ எவ்வளோ வாராக்கடன்களை தள்ளுபடி செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ₹1.53 லட்சம் கோடி ரூபாய்க்கான வாராக்கடன்களை வந்து தள்ளுபடி செய்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, முன்னிலை பெற்றிருக்க வங்கி, எந்த வங்கி வந்து அதிகமாக வந்து வாராக்கடன்களை தள்ளுபடி செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரத ஸ்டேட் வங்கி, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. செகண்ட் பிளேஸில் எஸ் பேங்க் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி இருக்காங்க. இந்த 3 வங்கிகளும் அதிக அளவில் வாராக்கடன்களை தள்ளுபடி செய்திருக்காங்க. எவ்வளோ 2020-21 ஆண்டில் எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1.53 லட்சம் கோடி ரூபாய்க்கான வாராக்கடன்களை தள்ளுபடி செய்திருக்காங்க. கடந்த 10 வருடங்களே இதுதான் வந்து அதிகபட்சமான கடன் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. 2018-19 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2.54 லட்சம் கோடி ரூபாய் வந்துக்கான வாராக்கடன்களை தள்ளுபடி. அடுத்து 4th one நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. கண்டனம் தெரிவித்து, அந்த அரசு அதிகாரிகள் கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 பிரிவு 25 கீழே என்னென்ன அவங்களால பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 25 கீழ் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் நீதிமன்ற ஆணைக்கு இணையான உத்தரவை வந்து தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டத்தினால் பிறப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிவில் நீதிமன்ற ஆணை எதுக்கு இதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிறை தண்டனை, ஊதியத்தை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட உத்தரவுகளை வந்து இதன் மூலமாக பிறப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரிவு 25 கீழே இந்த மாதிரி தண்டனைகளை வந்து நம்மளால் உத்தரவை வந்து பிறப்பிக்க முடியும் தேசிய பசுமை தீர்ப்பாய மூலமாக. அதே மாதிரி சட்டப்பிரிவு 26 கீழே வந்துட்டு என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, உத்தரவை வந்து இந்த தீர்ப்பாயின் மூலமாக கொடுக்கப்பட்ட உத்தரவை பின்பற்றாத அதிகாரிகளுக்கு வந்து 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ₹10 கோடி வரை அபராதமும் விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்திங்கன்னா, ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா August 5, 2019. இந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 பிரித்து, ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு யூனியன் பிரதேசமும் லடாக்குங்கிற 2 யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பிரித்து இது பண்ணாங்க. ஸோ இதுக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா August 5, 2019. இந்த ஜம்மு காஷ்மீரோட துணைநிலை ஆளுநர் யாருன்னு பார்த்திங்கன்னா, மனோஜ் சின்ஹா. ஏன்னா மாநிலம் தான் வந்து அங்கே சிஎம் இருப்பாங்க. இப்போ வந்து யூனியன் பிரதேசம் ஆகிறதுனால அங்கே வந்து துணைநிலை ஆளுநர் தான் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவர் தான் இருக்காரு.
செவன்த் கரண்ட் அஃபேர்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயில் வந்து திருக்கோயிலுக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த நாட்டப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா June 13, 2021. அங்கே திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி ட்ரஸ்ட்டு மூலமாக அங்கே வந்து திருப்பதி கோவில் கட்டப்போகிறாங்க. அது வந்து June 13, 2021 அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது எந்த எங்கே கட்டப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்முக்கு பக்கத்தில் இருக்கக்கூட மஜீன் கிராமத்தில் 62.06 ஏக்கர் பரப்பளவில் இந்த வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் வந்து கட்டப்போகிறாங்க. அடுத்து 8th கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட புதிய பிரதமராக நாஃப்டாலி பென்னட் அப்படிங்கிறவர் வந்து பதவியேற்றிருக்காரு. இவர் வந்து வலதுசாரி யாமினா கட்சியோட தலைவராக இருக்கிறாரு. இவர் வந்து இஸ்ரேலோட 13th பிரதமராக புது பொறுப்பேற்றிருக்காரு. முதல் 2 ஆண்டுகள் வந்துட்டு நாஃப்டாலி பென்னட் வந்து ஆட்சி புரிவார், பிரதமராக இருப்பார். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வந்துட்டு யாயிர் லபீட் அப்படிங்கிற எஸ் அடிட் கட்சியை சேர்ந்த தலைவர் வந்துட்டு அடுத்த 2 ஆண்டுகள் பிரதமராக இருப்பார். இது இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். இந்த இஸ்ரேலோட இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கட்சிகள் சேர்ந்து தான் கூட்டணி ஆட்சி வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதோட தலைவர் பிரதமராக இதுக்கு முன்னாள் பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெதன்யாகு. இவர் வந்து 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேலோட பிரதமராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, 2009-2021. அடுத்த 9th கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்தவர் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவக் ஜோகோவிச். இவர் செர்பியா நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தோடு பார்த்தீங்கன்னா 19வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வாங்கியிருக்காரு. இவர் டென்னிஸில் வந்து முதல் நிலை வீரராக இருக்கார். இவர் இதுவரைக்கும் மொத்தம் 19 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றிருக்கார். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலில் மண்டலாபிஷேக பூஜை நடந்திருக்கு. குடமுழுக்கு நடந்து 48வது நாளில் மண்டலாபிஷேக பூஜை நடந்தது. அது யார் முன்னிலையில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரம் ஆதீனம் அவரோட முன்னிலையில் நடந்தது. தற்போது இருக்கக்கூடிய தர்மபுரம் ஆதீனம் வந்து 27வது தர்ம ஆதீனமாக இருக்கார். இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.